இலங்கை பிரதமர் பதவியிலிருந்து மகிந்த ராஜபக்ச கடந்த 9ஆம் தேதி விலகினார். அவரது வீட்டிற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். சில நாட்கள் கடற்படை முகாமில் குடும்பத்துடன் தஞ்சமடைந்தார். மகிந்த ராஜபக்சாவுக்கு மாலத்தீவு சபாநாயகரும் முன்னாள் அதிபருமான முகமது நஷீத் தஞ்சமளிக்க முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் சுமூக நிலை திரும்பும் வரை மாலத்தீவில் குடும்பத்துடன் தஞ்சமடைய ஏற்பாடு செய்யுமாறு முகமது நஷீதை ராஜபக்ச கேட்டுக் கொண்டதாக மாலத்தீவு பத்திரிகையில் செய்தி வெளியானது. இலங்கை சென்றுள்ள முகமது நஷீத் ராஜபக்ச குடும்பத்துடன் பாதுகாப்பாக வெளியேறி மாலத்தீவு செல்ல அனுமதிக்குமாறு வலியுறுத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகின. இதனை நஷீத்தும் ராஜபக்ச குடும்பமும் மறுத்துள்ளனர். மாலத்தீவு பத்திரிகையில் வந்த செய்தி ஒரு முழுமையான கட்டுக்கதை என நஷீத் கூறினார். இலங்கைக்கு உதவுவதற்காகவே நஷீத் அங்கு இருப்பதாக மாலத்தீவு பார்லிமெண்ட் தெரிவித்தது. நாங்கள் மாலத்தீவு செல்வதாக வரும் செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என மகிந்த ராஜபக்ச மகன் நமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அப்படியென்றால் தங்கள் பாஸ்போர்ட் காப்பி நஷீத்திடம் எதற்கு வந்தது என பத்திரிகையாளர் அகமது அசான் கேள்வி எழுப்பி நமல் ராஜபக்ச பாஸ்போர்ட் படத்தை பகிர்ந்தார். அதனையும் மறுத்துள்ள நமல் ராஜபக்ச தான் யாரிடமும் பாஸ்போர்ட் காப்பி கொடுக்கவில்லை, தற்போது பயண தடையில் இருக்கிறேன் எனவும் கூறியுள்ளாா்.